Hi friends, welcome to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஷீக்கா போடுறதுனால எனக்கு இந்தந்த ப்ராப்ளம்லாம் வருது அப்படினு சொல்லி நிறைய சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நான் எப்படி ஹோம்மேட் சீயக்காய் ரெடி பண்றதுங்கற வீடியோ ஃபர்ஸ்ட் நான் போட்டுருக்கேன். அதை வந்து நான் ஐகான்ல கொடுக்கறேன். நீங்க அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வந்து அதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். நிறைய சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்த क्वेश्चन எல்லாம் நான் ஓரளவு நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த क्वेश्चनக்கு இப்ப நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க இன்னும் கமெண்ட்ல கேருங்க. அது நெக்ஸ்ட் வீடியோல கூட நான் உங்களுக்கு போடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீயக்காய் போடுறதுனால எனக்கு எண்ணெய் பிசுபிசுப்பே போகலை அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு போட்டு பழகிருப்பீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஷாம்பு போட்டு போட்டு பழகிருப்பீங்க. ஷாம்பு போடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்லாவே ரொம்ப ட்ரையாக இருக்கும், சில்க்கியாக இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அப்போது எண்ணெய் பிசுபிசுப்பே இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அப்படியே பழகிட்டீங்க இல்லைங்களா. அப்போது நீங்கள் சீக்காய் யூஸ் பண்ணும்போது அந்த ஷாம்புக்கும் சீக்காய்க்கும் இடையே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா சீக்காயில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு போல் இருக்கிற தன்மை வந்து இருக்காது. எண்ணெய் பிசு பிசுக்கு கண்டிப்பாக போகும். ஏன்னா சீக்காயோட குணமே வந்து எண்ணெய் பிசு பிசுப்பாக போக்குறது தான். ஆனால் வந்து ஷாம்புக்கும் சீக்காய்க்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் வந்து நிறைய கெமிக்கல் கலக்கிறதுனால அந்த நுரை வரும். அந்த நுரை வந்து நம்ம ஹேரை வந்து சில்கியாக இருக்கிற மாதிரி காட்டும். பட் சீக்காயில் அப்படி காட்டாது. உங்களுக்கு அதுதான் எண்ணெய் பிசு பிசுக்காக இருக்கிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். குவான்டிட்டி வந்து கரெக்டான அளவு போட்டு அரைச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பிசு பிசுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் ஆயில் அப்ளை பண்ணி கூட நாங்கள் குளிச்சிருக்கோம், ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த எண்ணெய் பிசு பிசுக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா வந்து ஷாம்பு நான் போட்டது இல்லாதனால எனக்கு தெரியலையோ என்னவோ. அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். ஷாம்புக்கும் சீக்காய்க்கும் அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷாம்பு போடும்போது கண்டிப்பாக சில்கியாக இருக்கும் ஹேர். சீக்காய் போடும்போது அந்த சில்கி மட்டும் இல்லாமல் இருக்கும். அதுதான் உங்களுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு போல் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீக்காய் போட்டால் டேண்ட்ரஃப் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீக்காய் போடுறதுனால டேண்ட்ரஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். இல்லைன்னா அந்த உங்கள் ஸ்கேல்ஃபில் ஏற்படுற ட்ரைனஸ்னால தான் அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். அது சீக்காயினால தான் ஏற்படுது அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது. அந்த டேண்ட்ரஃபுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு அதுக்குரிய சொல்யூஷன் நம்ம பார்த்தோங்கன்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வராது. ஆனால் சீக்காயினால தான் டேண்ட்ரஃப் வருது அப்படின்னா அது வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து வந்ததில்லைங்க. டேண்ட்ரஃபே எனக்கு வந்ததில்லை. நான் சீக்காய் தான் போடுறேன், 25 இயர்ஸாக போடுறேன்னு சொன்னேன். எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்ததில்லை. மேபி உங்களுக்கு வேறு எதுனா ப்ராப்ளத்தினால கூட வரும். பட் ஷாம்பு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அது ஃபுல்லாக வந்து ஸ்கேல்ஃபையும் ட்ரை பண்ணிவிடும், நம்மளுடைய முடியையும் ட்ரை பண்ணிவிடும். அதனால வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கையாகவே சீக்காய் யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரைனஸ்ங்கிறது நம்ம ஸ்கேல்ஃபில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் டேண்ட்ரஃப் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அந்த ட்ரைனஸ் வராததுனால தான் நீங்கள் என்ன பிசு பிசுக்காக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரைனஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தாங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்காயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதாவது அந்த சீக்காய் பவுடர் நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஊற வச்சு யூஸ் பண்ணணுங்களா, இல்லை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு பேக் மாதிரி போட்டுட்டு அப்புறமா யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை வந்து ஊற வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணுறதும் பண்ணாததும் நம்ம விருப்பம். நம்ம அப்படியே போட்டும் குளிக்கலாம், இல்லை நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன், வீட்டில் இருக்கேன், நான் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குளிக்கலாம். எல்லாம் எப்படி பண்ணாலுமே நமக்கு நல்லது தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சீக்காயை நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணுங்களா, இல்லை சாதம் வடித்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணணுங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. சாதம் வடித்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. சாதம் வடித்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் சில்கியாக இருக்கும் நம்ம ஹேரு, நமக்கு அதனால் கூடுதல் பெனிஃபிட் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சீக்காய் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எப்படி சீக்காய் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களை வந்து ஏன் டாக்டர் வந்து சீக்காய் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து நம்மளுக்கு இயற்கையாக இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு நல்லது தான். அதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் ஏற்படாது. இப்போ ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா கூட அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா ஷாம்புனால நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வருது. ஏன்னா அதில் அந்த நுரை வர்றது எல்லாமே வந்து நமக்கு கெமிக்கல் தான். அந்த கெமிக்கல் நம்ம தலையில் படப்படப்பட நமக்கு அதனால் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் சீக்காய் ஏன் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொல்லலை. மேபி உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இருந்திருக்கலாம். அதனால் அந்த சீக்காயில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கூலிங்காக இருக்கும் அப்படி, அதனால் அதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு நார்மலாக எல்லாமே ஒத்துக்குன்றவங்க நீங்கள் சீக்காய் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 வருஷமா ஷாம்பு தான் போடுறேன். என்னோட தலைக்கு வந்து ஷாம்பு வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ சீக்காய் போட்டா எனக்கு அது ஒத்துக்காது இல்லையா, முடி கொட்டும் தானே அப்படினு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஷாம்பு அக்செப்ட் ஆயிடுச்சுனா உங்களுக்கு முடி கொட்டற ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு முடி கொட்டற ப்ராப்ளம் இல்ல, எனக்கு முடி நல்லா லாங்கா வளருது அப்படினா உங்களுக்கு ஷாம்பு ஒத்துக்குச்சுன்னு அர்த்தம். நீங்க அதே கண்டினியூ பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு சீக்கிரமா அதனுடைய பக்க விளைவுகள் ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே உங்களுக்கு முடி இல்லை நிறைய அந்த மாதிரிலாம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு முடி எனக்கு கொட்டலை, எனக்கு ஹேர் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் வந்து இயற்கையில் நீங்கள் இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சிஸ்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா நுரை வர்றதே இல்லை சீக்காயில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஷாம்பில் பார்த்தீங்கன்னா அந்த நுரை வர்றதுக்கு ஏற்ற மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. இது நமக்கு சொல்லியே தெரிய தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணுற சோப் ஆகட்டும் இல்லை வாஷ் பண்ணுற சோப் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே அதில் வந்து அந்த நுரை வர்றதுக்கு ஏற்ற அந்த கெமிக்கல் நம்ம சேர்க்குறாங்க. பட் நம்ம சீக்காயில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நம்ம சேர்க்குறதில்ல. அதுக்கு பதில் தான் நம்ம வந்து வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயம் சேர்க்குறதுனால இயற்கையாகவே வெந்தயத்துக்கு வந்து அந்த நுரை வர்ற தன்மை இருக்குது. வெந்தயம் பேக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நீங்கள் போட்டு நீங்கள் தேய்க்கும் போதே தெரியும் அந்த வெந்தயத்துலேருந்தே நுரை மாதிரி ஒரு தன்மை வரும். அந்த வெந்தயத்தை நம்ம அந்த சீக்காயிலையும் சேர்க்குறதுனால அதுலேயே வந்து நுரை வர தன்மை வரும். அதுதான் அந்த கரெக்டான குவான்டிட்டி அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த நுரை வர தன்மை மாதிரி நம்மளுக்கு இருக்கும், அதுவே நமக்கு சரியாக போயிடும். நுரை வரணும் ஷாம்பு மாதிரி நுரை வரணும்னா கண்டிப்பாக வராது. அப்படி உங்களுக்கு நுரை வரணும்னா அது உங்களுக்கு சைடு எஃபெக்டை தான் கொடுக்கும். அதனால உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் தான் வரும். உங்களுக்கு முடி நல்லா வளரணும், முடி கொட்டக்கூடாது அப்படின்னா நீங்கள் நுரை வரணும், சில்கி ஹேராக இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. சில்கி ஹேரை நம்ம கண்டிப்பாக ஹோம்மேட் கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் ஷாம்பு மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டதாங்க செய்யும். நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் ஷீக்காய் யூஸ் பண்ணாலும் இல்லை வந்து நீங்கள் அந்த சொன்ன வெந்தய பேக் யூஸ் பண்ணும்போதும் எங்களுக்கு முடி வந்து அலசினாலும் அந்த முடியில் உள்ள அந்த வெந்தயம்லாம் போகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தான் நான் வந்து அந்த வெந்தயம் பேக்லேயே சொல்லியிருப்பேன், ரன்னிங் வாட்டரில் அலசுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ரன்னிங் வாட்டர் இல்லாதவங்க ஒரு பெரிய அண்டா கூட எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 குடம் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 times நீங்கள் அந்த தண்ணி ஊற்றி நல்லா முடியை வந்து அண்டாக்குள்ளே விட்டு உங்கள் தலையோடு உள்ளே விடணும். பட் மூக்கு மட்டும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன மூக்கில் தண்ணி ஏறிடும். அப்படி விட்டு நீங்கள் அலசுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது போகும்னு சொல்லி சொன்னேன். பட் ஆனால் சீக்காய்க்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஒரு குடம் தண்ணியில் நீங்கள் அலசினா கூட சரியாக போயிடும். வெந்தயம் மட்டும் கொஞ்சம் போகிறதுக்கு இதாக இருக்கும் இல்லைங்களா, அது மிக்சியில் அரைச்சதுனால போகாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சீக்காய்க்கு அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, கண்டிப்பாக போயிடும். அப்படியே போகலனாலும் நம்ம காய வச்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடுங்க, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி ஒரு சில துகள்கள் வந்து நம்ம தலையில் இருந்தாலும் நம்ம ஆயில் வைக்கும்போது அந்த ஆயில் கூட அந்த துகள்கள் ஊறி அதோட அந்த எசன்ஸ் எல்லாம் நம்ம தலையில் தான் இறங்கும். நமக்கு அது நல்லது தான். சீவ அது கீழே விழுந்துடும், அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா சீக்காய் யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சீக்காய் யூஸ் பண்ணுறதுனால தான் முடி கொட்டுது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதனால தான் முடி கொட்டும். சீக்காய் யூஸ் பண்ணால் அந்த முடி கொட்டுற ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணால் நாளைக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ணலன்னு நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். உங்கள் தலை வந்து ஆல்ரெடி வந்து கெட்டு போயிடுச்சு, நீங்கள் ஷாம்பு கண்டிஷனர் அது இது அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள் தலைமுடி டேமேஜ் ஆகிடுச்சு. அதை வந்து ஷீக்காய் வந்து ஒரே நாளில் குணப்படுத்தாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணப்படுத்தும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து இதை ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கணும். இவ்வளோதாங்க ஷீக்காயை பற்றி நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மறந்துட்டேன், சாரிங்க. நாங்கள் வந்து ஃபாரினில் இருக்கிறோம், எங்களுக்கு ஷீக்காய் கிடைக்கல, அது அதே போல் மிஷினும் இல்லை அரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து ஹோம்மேட் ஷீக்காய் நிறைய விற்கிறாங்க, அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நாமளே செஞ்சுக்கிறது நல்லது. கிடைக்காத பட்சத்தில் ஹோம்மேட் ஷீக்காயை விற்கிறாங்க, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லி கூட அவங்க எல்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ங்க, நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணதில்லை, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஷீக்காய் யூஸ் பண்ணுங்கள், விருப்பம் இல்லைன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். நான் இதை கட்டாயப்படுத்தலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.